ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிறுதானியம் கம்பு கொழக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, சுவையானதும் கூட. சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். இந்த கம்பில் நிறையா சத்துக்கள் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை, ஏன்னா தூசி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதனால் நல்லா நாலஞ்சு தடவை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ முத்து போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருவோம், அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஆயிருச்சு, நல்லா கம்பு வந்து ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியை விரித்து அதில் அந்த கம்பை காய வச்சுக்கலாம். பேனுக்கடியில் வெயிலில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, அதாவது கையில் ஒட்டுறப்ப தான் இருந்தால் போதும். இப்போ அதை நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கிடுவோம். இந்த கம்பு மாவு வந்து கொஞ்சம் குறுணையாகத்தே இருக்கும், பருவர்க்கையாக இருக்கும். நல்லா நம்ம அடிச்சுட்டு வந்துடுவோம் பாருங்கள். அப்படி இருந்தும் லைட்டாக ஒரு நம்ம கொழக்கட்டை சாப்பிடையில நல்லாயிருக்கும் அந்த பருவர்க்கையாக இருக்கிறது. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கம்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து சும்மா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சு அதை பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைனா அதில் அழுக்கு இருக்காது, இது வெல்லத்தில் அழுக்கு இருக்கும். வெல்லத்திலே இன்னும் ஒரு வெல்லம் இருக்குது, நல்ல வெல்லம். அதில் அழுக்கு இருக்காது, இதில் அழுக்கு இருக்கும். நம்ம வடிகட்டி ஊற்றினா ரொம்ப நல்லது பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ஸ்பூனால், ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கிளறிக்கிடுவோம். இப்போ சர்க்கரையில் நான் ஏலக்காய் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு வெல்லம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. இப்போ தேங்காய் சில்ல பல்லு பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திருவி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பல்லு பல்லாக போடுறது நம்ம கொழக்கட்டை சாப்பிடையில் நம்ம வாயில் கடிப்படையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை போட்டு ஒரு பிடி கொழக்கட்டையாக நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, உருண்டையாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பிடி கொழக்கட்டையாகத்தான் செய்ய போகிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிடித்தோம்னா ஒரு அச்சு பதிஞ்சது மாதிரி இருக்கும். இது கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் கொழக்கட்டையெல்லாம் செய்வாங்க. இந்த கம்பில் வந்து தோசை ஊற்றலாம், கம்மங்கூழ் செய்யலாம், கம்மங்களி செய்யலாம், இன்னும் நிறைய வெரைட்டி செய்யலாம், தோசை ஊற்றலாம், எல்லாமே செய்யலாங்க. இந்த கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, இது சாப்பிட்டோம்னா பசியும் எடுக்காது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். அந்த காலம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த கம்பு கேப்பை தேனை இதை சாப்பிட்டு எடுத்தே 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். அந்த சிறுதானியம்னா கேவலம்னு நினச்சோம், ஆனால் திருப்பி இப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக இருக்குது. இப்போ நான் அந்த கொழக்கட்டை பிடிச்சேன் இல்லையா, அதை நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் அந்த கொழக்கட்டையை நம்ம வச்சுக்கலாம். எனக்கு அந்த ஒரு கப்புக்கு 8 கொழக்கட்டை வந்ததுங்க பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீரமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி வெந்து இப்படி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா கம கம கமன்னு வாசம், அந்த கம்பு வாசம். இதெல்லாம் பிள்ளைங்க வந்து டேஸ்ட்டே பண்ணியிருக்காதுங்க. அதனால் நம்ம சாக்லேட் வாங்கி கொடுத்தே அவங்கள பழக்கிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் சிறுதானியத்தில் நிறைய வெரைட்டி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு தாங்க.
இப்போ நம்மளோட கம்பு கொழக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.